இந்த மாதிரி பெட்ரோலோட அளவு காட்டக்கூடிய இந்த மீட்டர் வேலை செய்யலைன்னா அது எப்படி எளிமையான முறையில் சரி பண்ணுறது அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வண்டியில் இருக்க சீட்டை ஃபஸ்ட்டு தனியாக கழட்டிடுங்க. அடுத்ததான் சைடில் இருக்க டோரை கழட்டிங்க. கழட்டதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இல்லை 10 நம்பர் நட்டு ஏதாவது போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் லூஸ் பண்ணிங்கனாலே அதுக்கப்புறம் உள்ளோட ஒரு லாக் இருக்கும், அதை கழட்டினா கழட்டுறோம். அடுத்ததான் இந்த டேங்கையும் கவரையும் மாட்டி வச்சுருக்கேன், இந்த நட்டை கழட்டிடுங்க. அடுத்தது இந்த டேங்க் கவரை இந்த மாதிரி முன்னாடி ஒரு கயிறு வச்சு கட்டியிருப்பாங்க, அதை இந்த மாதிரி கழட்டிடுங்க. கழட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டி சாவி வச்சு நம்ம பெட்ரோல் போடுறதுக்கான கலெக்டர் இதையும் கழட்டிடுங்க. கழட்டிட்டு இந்த டேங்க் கவரை மட்டும் தனியாக நம்ம எடுக்கணும். அடுத்ததான் நம்ம வண்டியில் இருக்கிற இந்த பெட்ரோலை பார்த்தீங்கன்னா நடுசில் அதாவது இந்த மாதிரி ஆஃப் கண்டிஷனில் வச்சுட்டு இந்த இதை பைப்பை ஓசை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. அடுத்தது இந்த டேங்கை லேசாக இந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக சரிப்பாக பிடிங்க. பிடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை இந்த மாதிரி தனியாக எடுத்திங்கன்னா தனியாக வந்துடும். டேங்க்லேருந்து கலெக்ட்னா அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டில் தான் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, இதை தான் நம்ம ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்தோம். இந்த மாதிரி பெட்ரோல் அளவை காட்டக்கூடிய மீட்டர் வேலை செய்யலைனா மொத்தத்தில் ஒரு 3 ஃபால்ட் வரும். அதில் மொதல் ஃபால்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க்கில் கீழே இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டுக்குன்னு சொல்லி தனியாக இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இந்த செட்டப்பில் ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் நமக்கு வந்து அங்கே காட்டாது. அடுத்ததான் இந்த மீட்டர் ஃபால்ட்டாக இருந்தாலுமே நமக்கு வந்து பெட்ரோலோட அளவு காட்டாது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய இந்த ஒயரிங்கில் ஏதாவது ஃபால்ட் இருந்தாலும் கண்டிப்பாக காட்டாது. இப்போ இந்த வண்டியில் எது ஃபால்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துவாங்க, கம்பி எடுத்துட்டு கம்பியை இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க, ரெண்டு அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வண்டியோட கீயை ஆன் கண்டிஷன் வச்சுருக்கேன். ஆன் கண்டிஷனில் வச்சுட்டு நம்ம கழட்டி விட்டால் அந்த அடாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பியை நீங்கள் உள்ளோட்டு ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பெட்ரோல் இண்டிகேட்டரில் ஃபுல்லுக்கு காட்டணும். அதே நம்ம இந்த ஷார்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு போயிடணும். இந்த மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மீட்டரில் அதுக்கப்புறம் இந்த ஒயரிங்கில் எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம டேங்க்கில் இருக்கிற அந்த ஃப்ளோட்டில் தான் ப்ராப்ளம், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஃப்ளோட்டை மாற்றுறது பார்த்தீங்கன்னா கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட டேங்க் அந்த மாதிரி தலைகளை கவுத்துருங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட்டோட செட்டப். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 10 நம்பர் நட்டு இருக்கும், அதை மட்டும் லூஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 4 கழட்டினதுக்கப்புறம் இது அப்படியே மெல்ல மெல்ல தூக்கணும். அதாவது இது பார்த்தீங்க ஒரு கிராஸ் பொசிஷனில் இருக்கும், இந்த மாதிரி வளைச்சி வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இது மட்டும் தனியாக வந்துடும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோட் செட்டப். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் போட போட இது இப்படியே மேலே மேலே மிதக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் செட்டப் இருக்கும், இது இப்படி தூக்க தூக்க ஒரு வேரியேஷன் காட்டுற மாதிரி உள்ள சுவிட்ச். இப்போ நம்ம ஒரு புது ஃப்ளோட் செட்டப் நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம், அதாவது உங்கள் வண்டியோட மாடலை கரெக்டாக சொன்னீங்கன்னா இதே மாதிரி கரெக்டான செட்டப் வாங்கிடலாம். இந்த ஃப்ளோட்டை மாட்டும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா புதுசில் இந்த வாசர் தனியாக வரும், அந்த வாசரை இதுக்குள்ளோடு உள்ளே விட்டு கரெக்டாக மாட்டிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளோட்டை மாட்டணும். ஃப்ளோட்டை மாட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா டேங்கோட முன் பகுதியில் இருக்கணும். அதே மாதிரி அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நேராக இந்த சைடு அதாவது பின் பகுதியில் ஒயர் வெளியில் வர மாதிரி இருக்கணும். அப்படின்னா இந்த பொசிஷனில் நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி இதே பொசிஷனில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறக்கா இப்படியே நீங்கள் உள்ளே விட்டிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த 4 பழைய மாதிரி மாட்டி டைட் பண்ணி விட்ருங்க. இப்போ அடுத்தது நம்ம இந்த டேங்கை பழைய மாதிரி நம்ம இதில் மாட்டிடலாம். ஃபஸ்ட்டு மறக்காமல் இந்த ஒயரை இது கூட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். இந்த பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோன்னே கரெக்டாக அந்த ஃபியூல் கேஜ் சூப்பராக வேலை செய்யுது. இந்த பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணோன்னே கீழே போயிருது, அது மாதிரி ஆன் பண்ணோன்னே கரெக்டாக வேலை செய்யுது.